இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? நம்ம லைஃப்ல நம்ம நிறைய சின்ன சின்ன பொருள் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சின்ன பொருள் என்ன அப்படின்னா, அது சேஃப்டி பின் தான். அதோட ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேஃப்டி பின்னோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மெக்கானிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அவர் பேரு வால்டர் ஹண்ட். இவர் எப்படி கண்டுபிடிச்சார், எந்த சுச்சுவேஷன்ல இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, 1849 அவர் ஒரு நாள் தன்னோட பற்றையில இருந்துட்டு தான் வாங்கின கடனெல்லாம் எப்படி அடைக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் கையில இருந்த ஒரு கம்பியை வச்சு நிறைய உருவங்களை உருவாக்கி பார்த்தாரு. அப்போ அதுல தோன்றினது தான் இந்த சேஃப்டி பின். அதை வச்சு என்ன பண்ணாருன்னா, ஒரு தாள் எடுத்து அதுல வரைஞ்சு பார்த்தப்போ அந்த சேஃப்டி பின்னோட உருவம் ஒன்று வந்துச்சு. அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சேஃப்டி பின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான பேட்டன் வந்து 1849 April 10 அன்னைக்கு வந்து இதுக்கான பேட்டன் கிடைச்சது. பட் அந்த பேட்டனை வந்து WR கிரேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டு அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட கடனை அவர் அடைச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாறுக்கு பின் இருக்கிற ஒரு இதுதான் நம்ம சேஃப்டி பின்னை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு பிராசஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயான் அப்படின்னு நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து வேற என்ன, ஃபிஷ்ஷர் ஹூக்ஸு, ஜுவல்ஸ் வரைக்கும் இன்றைக்கி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.